டே த்ரீ பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனிதா சம்பத் வந்து யூடியூப் கண்டென்ட்டில் என்ன மாதிரி போடுவாங்க பிக் பாஸ் பற்றி அப்படின்றத வந்து பேசி காட்டுறாங்க. அப்போ ஆரி பற்றி பேசுகிறாங்க, நிஷாக்காவை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம விஜய் டிவியோட செல்லக்குட்டி ரியோராஜன் அவங்கள பற்றி பேசுகிறாங்க, சோமசுந்தர் பற்றி பேசுகிறாங்க. இவங்க எல்லாரை பற்றியும் வந்து அனிதா சம்பத் அழகாக யூடியூப்பில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இமீடியட் பண்ணி காட்டுறாங்க. இதுக்கப்புறமா வந்து நேற்று நடந்த டாஸ்கோட கண்டினியூஷனாக கேப்ரியலில் பேசுகிறாங்க. வளர்ச்சிக்காக அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிக்பாஸோட லா புக் படிக்கும் போது ரேகாவும் அனிதா சம்பத்தும் பேசிகிட்டு இருந்ததை வந்து நம்ம சுரேஷ் சருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு அதை சொல்ல போய் அங்கே ஒரு சண்டை மாதிரி வந்து அதை வந்து நம்ம கேப்டன் ரம்யா பாண்டியன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்புறமா டே த்ரீ காலையில் 8 மணிக்கு எல்லாருமே வந்து சாங்குக்காக டான்ஸ் ஆடுறாங்க. டே டூ நடந்த டாஸ்க் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. எல்லாரும் அவங்களோட ஜேர்னியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ரேகாக்கா அவங்க எப்படியெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சம்யுக்தாவும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து சம்யுக்தா அவங்க குழந்தைய பற்றி சொன்னதை வந்து சுரேஷ் சார் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நம்ம ஆக்டர் ஆரி அவர் வந்து எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், என்ன பண்ணாருன்றதையும் சொல்கிறாரு. அவரோட கின்னஸ் சாதனையை பற்றியும் சொல்கிறாரு. கடைசியாக நம்ம ரியோ வந்து எப்படி வந்து மீடியாக்குள்ளே வந்தாங்க, எப்படி கனாக்கணும் கலங்கள், எப்படி விஜய் ஆனார் அப்படின்ற அவரோட ஜேர்னியை பற்றியும் அவர் வந்து சொல்கிறாரு. திரும்ப நைட்டு டின்னர் சமைக்கிறப்ப இவர் வந்து வெஜிடபிள்ஸ் வெட்டி வைக்கலை, ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சண்டை போடுறாரு சுரேஷ் சார். அதுக்கும் ரம்யா பாண்டியனை கூட்டிகிட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும் போது வந்து நடுவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. அதை விட பிக் பாஸ் எபிசோட் நேத்தோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. நம்ம ப்ரோமோவில் காமிச்ச எந்த ஒரு இதுவுமே வந்து நாமினேஷனோ சரி இல்லை அனிதா சம்பத் பேசுகிறதோ வந்து இதில் காட்டலை.